சீசன் சாச்சா மணி பேசுகிறேன். காலையில் 9 மணிக்கு டிஃபன் வாங்கிட்டு வரணும், எங்கள் வீட்டுக்காரர் போனார். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண எங்கே போனார்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண, அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமாகுது, 2 வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. அவர் நானும் என் குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்த பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட. அன்றைக்கி ஏன் கூட தான் இருக்கார், ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல்கள் இதுமாரி தகவல்கள் பொய்யான தகவல்கள் வந்துட்டுருக்கு. அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது உறுதியாக நான் சொல்லுவேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு தமிழக அரசு அவர் உயிருக்கா எந்த விதம் ஆம்புக்கு இல்லாமல் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் என்கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும், தயவு செஞ்சு அவர் என்கிட்ட ஒப்படைங்க. அவர் எந்த வித குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டதே கிடையாதுங்க. அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அவர் உயிருக்கு தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். அவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். மினியிலேருந்து தேடிட்டு இருக்கேன், எங்க போனார்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னால தயவு செஞ்சு குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு தயவு செஞ்சு என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவரு எந்த இது குற்ற நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க. தயவு தமிழக அரசு நீங்க தான் இது நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். வட சென்னை வந்து காக்கா தோப்பு பாலாஜி கண்ட்ரோலும், தென் சென்னை சிடிமணியோட கண்ட்ரோலையும் முழுக்க 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 வந்துடுது. ஒரு ஒரு கொலைக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும். சிடிமணியோட கொலை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும், ப்ரூட்டல் மர்டர். அதாவது மூளை ரெண்டாக சிதைக்கப்பட்டு வெட்டப்பட்டு அந்த மாதிரி மர்டர் தான் இவரோட ஐடியாலஜி இருக்கும். அதுட்டு ஒரு மர்டர் பேட்டர்ன் பார்த்தாலே சொல்லுவாங்க, இது சிடிமணி டீம் தான் செஞ்சது அப்படின்ற அளவுக்கு இவர் தன்னுடைய தொழிலை வளர்த்துட்டார். 1990களில் அப்போ வந்து சிடி கேசட் ஃபேமஸ் வந்துச்சு. சிடி வந்து அப்போ திருட்டு சிடின்னு சொல்லுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிறன்னைக்கு சிடி கேசட் ரிலீஸ் ஆகும், அதை பிளாக்ல போட்டு விற்கிறது. இது இதுதான் சிடிமினுடைய ஆரம்பகால வரலாறு. அப்போல்லாம் ஒரு ரவுடியெல்லாம் கிடையாது. சாதாரணமாக போகிறது, ஸ்டேஷனுக்கு போகிறது, போலீஸ் பிடிச்சி போடும், உள்ளே போகிறது, வெளில வருது, இப்படியாக ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கக்குள்ள சாதாரண ஒரு மணியாக இருந்தவர் மதுரையில் பல ஏக்கர் இடம் வாங்கி போட்டு துப்பாக்கி பயிற்சி பெறுறதுக்குன்னு அங்கே தனி பயிற்சி பட்டியே வச்சுருந்தார். தனக்காண்டி தான் சுற்றி உள்ளவங்களுக்கு புல்லட் ப்ரூஃப் கார் யார் வச்சுருப்பா? பிரசிடென்ட்டை இருக்கும், நம்ம இந்திய நாட்டில் ஜனாதிபதிகிட்ட இருக்கும், இந்த மாதிரி லெவலில் இருக்கும். ஆனால் இவர்கிட்ட புல்லட் ப்ரூஃப் பிஎம்டபிள்யூ கார் இருந்துச்சு. தன்னை சுற்றி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் தனக்கே வச்சுருந்தார். போலீஸ் இல்லை, தன்னை சார்ந்தவர்களே துப்பாக்கி ஏந்தி வச்சுருந்தாங்க. இவரோட லைஃப் ஸ்டைல் எங்கே மாறிட்டு, ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களா, பணம் குழிக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ இருக்கிற ரவுடிகள்கிட்ட அதிக பணம் இருக்குன்னா சிடி மினிட்டு தான் இருக்கும், வேறு யாருக்கிட்டே இருக்க வாய்ப்பே இல்லை. இவர் வந்து எந்த மர்டருமே தான் எனக்கு நேரடியாக செய்கிறது கிடையாது. உள்ளே அசைன்மெண்ட் தான், ஸ்கெட்ச் மட்டும் தான், இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் அப்ஸ்காண்ட் ஆயிடுறது. இவர் வந்து உளவுத்துறைக்கே டஃப் கொடுத்த ஒருத்தர் தான். உளவுத்துறை வந்து இந்த இடத்துல இருக்காருன்னு தேடி போனால் அந்த இடத்துல விட்டால் ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் மட்டும் வெளியாகிருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை ஒரு அண்டர் கிரவுண்ட் டானாகவே அவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. சாதாரண ஒரு பிளாட்ஃபாரத்தில் டி நகரில் பாண்டிபசாரில் ஒரு சிடி மணி விற்றவர் ஒரு புல்லட் ப்ரூஃப் கார் வரை இன்றைக்கி வந்து இன்றைக்கி போலீஸ் தனிப்பட அமைச்சு அவரை போய் உளவுத்துறை சொல்லி உளவுத்துறைக்கே டஃப் கொடுத்தவர். அவர்கிட்டக்கே நெருங்க முடியாது. எத்தனையோ முறை அவர் வந்து போலீஸுக்கு வந்து பிடிக்கிறது ட்ரை பண்ணி அவர் பிடிக்கவே முடியலை. அந்த மாதிரி தான் அவர் வாழ்ந்திருக்கார். 2006 இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சாம்ராஜ்யத்தை அசைக்கவே முடியலை, ஸ்டில் டேட் வரைக்கும்.